ஹாய்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியல, எனக்கு என்ன தெரியலன்னா, எவ்வளோ நம்மள்கிட்ட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி, அதில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எவ்வளோ பேருன்றது எனக்கு தெரியல. ஆனாலும் நான்வெஜ் ஊறுகாய் கேட்குறாங்க, அதனால வேண்டி நான்வெஜ் ஊறுகாய் எடுத்துருக்கோம். இன்னைக்கு சைவ பிரியர்களாக இருந்தால் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவோம், சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, கடாய் காய வச்சுருக்கோம். 6 கிலோ அளவுக்கு மீன் எடுத்து, என்ன மீன் தெரியுமா? டியூனா மீன், சரியா? அதுதான் ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும், அதுக்காக வேண்டி அதை எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 கிலோ அளவுக்கு மீன், ஒரு ஒரு மீன் 2 கிலோ இருந்துச்சு, 2 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு, தூக்கவே முடியல அந்த அளவுக்கு. அதை எடுத்து தோல் அவங்களே உரிச்சு நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது பீஸ், நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டோம், சரியா? எப்பவும் போல ஊறுகாய்க்கு எப்பவும் போல நம்ம வந்து ஊறுகாய்க்கு வந்து 1 கிலோவுக்கு 200 அப்படின்ற இதுல வந்து, இதுல வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி எண்ணெய் விட்டுருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எண்ணெயை தான் விட்டுருது. இது வந்து இதை நம்ம இப்படியேவும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம், இல்லை மிளகாத்தூள் உப்பு இதில் பெசரி அதை மறு அதை கூட பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து சில்லி மசால் ரெடி பண்ணியிருக்கோம், அது ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம இது கூட சேர்ந்து, ஏன்னா இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எடுத்தோடனே இங்கே இருக்கு கட் பண்ணும்போதே உடஞ்சிச்சு, அதனால தான் பீஸ் பெருசு பெருசாக போட்டிருக்கு. கண்டிப்பாக இவ்வளோ பெருசு போட முடியாது, சின்னதாக தான் போடணும். இது கரைஞ்சிருன்றதுக்காக வேண்டி தான் நம்ம இதை போட்டிருக்கோம், இந்த மாதிரி இவ்வளோ பெருசு போட்டிருக்கோம். இப்போ அதனால் இந்த சில்லி மசால் அது மட்டும் கொஞ்சமாக எடுத்துருக்கோம், எவ்வளோன்னா ஒரு 100 கிராம் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து அதை அப்படியே போட்டு இதோட, அதாவது அது இப்போ இதாக இது பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி, உடையாமல் கரையாமல் வரணுன்றதுக்காக வேண்டி இதை அப்படியே இதை போட்டு அப்படியே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் ஈரப்பசம் அப்படியே இருக்கும், அதை வச்சே அப்படியே பிரட்டிக்கலாம். தேவைன்னா இதில் துணியோண்டு எண்ணெய் கூட விட்டு பிறக்கலாம். இப்போ இது தேவையில்லை, அதை அப்படியே சும்மாவே பிறக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 1-2 மாதம் தான் பிறட்டிருக்கு, நம்ம சில்லிக்கெல்லாம் பிறட்டுற மாதிரி பிறக்கல, அந்த மசால் போட்டு பிறட்டிருக்கு. காரணம் என்னன்னா, அது கொஞ்சம் உடையாமல் வரணுன்றதுக்காக வேண்டி மட்டும்தான், சரியா? இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே தனியாக அப்படியே பொறிச்சு எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயே 1 லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கு. எல்லாத்தையும் அப்படியே போட்டுற முடியாது, போட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி கொய கொயன்னு இதுலயே வெந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா பொறிச்சு எடுத்துருவோம். அதுக்குள்ள இது என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, காஷ்மீர் மிளகான்னு சொல்லி நம்ம வாங்கியிருக்கோம், ஆனா இந்த காஷ்மீர் மிளகாயில இந்த வாட்டி நம்மளே கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது மாதிரியே இருக்கு, ஆனால் அது இல்லை. அந்த மிளகாயை வந்து நம்ம எடுத்து நம்ம ஊற வச்சுருப்போம். எவ்வளோன்னா ஒரு 1/4 கிலோ அளவுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வெந்நீரில் ஊற வச்சுருப்போம், சரியா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வேக வச்சு எடுத்துட்டுருக்கோம். இது நம்ம வந்து வினிகர் எதுவும் சிவக்க போகாததுனால இதை எடுத்துருக்கோம். இந்த டேஸ்ட்டுக்காக வேண்டி, புளிப்பு தண்ணிக்காக வேண்டி இது வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இந்த தோலை உரிச்சிட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம், இதையும் அரைச்சி டேஸ்ட்டாக எடுத்துட்டு வரலாம். இப்போ இதை அப்படியே நம்ம நல்லா இதை எடுத்து நல்லா கொஞ்சம் வேக வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் தனியாக. ஏன்னா இந்த மீன் நல்லா உடையும், அதுதான் கட் பண்ணும்போதே உடஞ்சிச்சு. ஏன்னா ஆனால் இந்த மீன் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். நீங்கள் 1 கிலோ வந்து 550 ரூபா இருக்கும். நாங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்குகிறோம், சொல்லி வச்சு வாங்குகிறோம், அதனால் வந்து எங்களுக்கு 450 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அது அதுவே பார்த்தீங்கன்னா இது பெரிய மீனாக வாங்கியிருந்தா, ஆமாம், இது பெரிய மீனாக வாங்கியிருந்தா இவ்வளோ வேஸ்டேஜ் வந்துருக்காது. நாங்கள் 4 கிலோ வாங்கினதுக்கு 2 கிலோ வேஸ்டேஜே வந்துருச்சு, 6 கிலோ வாங்கினதுக்கு 2 கிலோ வேஸ்டேஜே வந்துருச்சு. நீங்கள் வாங்கும்போது ஊறுகாய் போட எப்போ வாங்கினீங்கனாலும் பெரிய மீனாக வாங்கணும், இவ்வளோ பெரிய மீனாக வாங்கணும். ஏன்னா இது நாங்கள் வாங்கினது மீன் இவ்வளோ பிடிச்சி தான் இருந்துச்சு.
தண்ணீர் செட் பண்ணும்போது முடிஞ்சா அந்த வீடியோ அந்த மீன் அச்சனும் மீன் இவ்வளோ பெருசுலாம் இருந்துச்சு தோல் உரிச்சோட அந்த மீனில் தலையே இவ்வளோ பெருசு இருந்துச்சு இவ்வளோ பெருசு இருந்துச்சு அப்போ மீனோட அளவு இவ்வளோதான் இருந்துச்சு சரியா நிறைய வேஸ்டேஜ் போச்சு அதுவும் நம்ம சொல்லி வச்சு தான் எடுத்து வச்சுருந்தோம் அப்பயே அப்படிதான் நடந்துச்சு ஒரு மீனோட தலையோட அளவு மட்டுமே அரைக்குள்ள அளவு இருந்துச்சு இப்போ இதை அப்படியே எடுத்துருவோம் எடுத்து பெருத்து மாதிரி அதே மாதிரியே போட்டு கொடுத்துடலாம் வேற மீன் போட்டா சில இந்த மீன் தான் ஊர்வலத்து உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக முடிதான் இல்லைன்னா என்ன எப்போ வேணாலும் ஊர்வலம் போய் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆனால் வந்து இந்த மீன் ஊர்வலத்து நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டிதான் எண்ணெய் நிறைய எண்ணெயோட எடுக்கணும்னு நினைச்சுக்கோன்னா எப்படியும் மறுபடியும் இது இதுக்குள்ளதான் போக போகுது எண்ணெய் நம்ம ஊட்ட தான் போகிறோம் எடுத்து போடும்போதே உடையுது பாருங்க எவ்வளோ பார்த்து பார்த்து அதிகமாக அதிகமாக நான் இது பண்ணவே இல்லை லேசாக தான் எடுக்கிறேன் அப்பவே உடையுது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனில் வந்து இதில் இந்த ஊறுகாயில் வெறும் இது எலும்புலாம் இருக்காது முள்ளுலாம் எதுவுமே இருக்காது அப்படியே அழகாக நல்ல கறி மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க அது அவங்க அதுதான் சொல்லுங்க தோல் உரிச்சிட்டா அந்த நடுமுள் கொஞ்ச நேரத்தில் அந்த நடுமுள்ளு அந்த சைடில் இருக்க முள்ளு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவும் வந்துடும் அது தெரியும் அதெல்லாம் போனோன்னா தான் இதை மட்டும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கணும் நம்ம சொல்லி வாங்கணும் அவங்கள்ட்ட ஊறுகாய்க்கு இப்படி கட் பண்ணி கொடுங்கன்னு நம்ம சொல்லணும் இப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுக்கலாம் ஆனால் என்னென்னா ரொம்ப நேரம் ஆகும் ஒரு ஒரு வாட்டி நம்ம போட்டு இந்த இதுதான் வேலையே இந்த மீனை நம்ம இதுலேருந்து பொறிச்சு எடுக்கிறது தான் வேலையே ஒரு வாட்டி நம்ம மீன் ஊறுகாய் ஆள் ஊறுகாய் எது போடணுன்னாலும் குறைஞ்சது உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகிடும் 2 மணி நேரம் டைம் எடுத்து தான் பண்ணணும் ஏன்னா நம்மள்ட்ட பெரிய எடுத்துருக்கும்போதே இவ்வளோ நேரம் ஆகிடும் நீங்கள் இந்த இதுவாக அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளார இந்த பக்கம் உள்ளதை நம்ம அப்படியே எடுத்துடும் எடுத்து வச்சுருக்கோம் அது அப்படியே நெருங்கிட்டே இருக்கட்டும் அதனால சைடில் உள்ளதை அப்படியே எடுத்துடும் நீங்க வந்து நேரடியா இந்த மசால் போடாம இந்த மசால் இல்லை மிளகாய் தூள் வேற எதுவுமே போடாம நீங்க பொரிச்சீங்கன்னா இந்த தோல் வந்து இந்த இதோட ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எண்ணெயிலேயே இந்த தோல் வந்து ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த வாய்ப்புகள் கம்மியாகும் அவ்வளோதான் வந்து பெரிய பாத்திரமா இருக்கிறதுனால நம்ம நிறைய எண்ணெய் விட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி பண்றதுக்கு வசதியா இருக்கும் சின்ன பாத்திரமா இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி பண்றது அதை எடுத்துட்டு தான் போடணும் பூண்டு இஞ்சி இது ரெண்டையும் இதே மாதிரி நீல வாக்கில் நறுக்கிருக்கோம் இப்போ இதை எடுத்துட்டோம் இதே எண்ணெயிலேயே பூண்டு இஞ்சி அகதம் கருவேப்பிலை இதை அப்படியே இதில் போட்டு நம்ம பொரிச்சிடலாம் இது அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து ஒரு 100 கிராம் குள்ள 50 கிராமுக்கு மேலே போட்டிருக்கோம் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம உரிச்சுன்னா ஈஸி இது வந்து ரெண்டு ரெண்டா நறுக்கி போடணுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இல்லைன்னா நான் இன்னுமே போட்டிருக்கோம் இந்த இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே எண்ணெயிலே இப்படியே நல்லா வறுத்துடலாம் இது
முக்கியமா ஒரே விஷயம் இந்த ஊறுகாய்க்கு நல்ல எண்ணெய் ஊற்ற வேணாம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க, நிறைய பேருக்கு பிடிக்காது கண்டிப்பா. ஏன்னா நல்லெண்ணெய் ஊத்துறதுன்னா நம்ம சாதாரணமா எலுமிச்சங்காய் நார்த்தங்காய் இந்த ஊறுகாய் எல்லாத்துக்கும் அந்த நல்லெண்ணெயோட வாசம் தான் அந்த ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும். ஆனா நான்வெஜ்ல வந்து உங்களுக்கு நான்வெஜோட வாசம் தான் தெரியணும், நீங்க மீன் ஊறுகாய்னா அந்த மீன் வாசம் தான் உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து நல்லெண்ணெய் ஊத்துறீங்கன்னா அந்த ஊறுகாயோட வாசம் கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். அதனால வேண்டி வாசம் இல்லாத எண்ணெயா உங்களுக்கு சப்போஸ் சில பேருக்கு தேங்காய் எண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி தேங்காய் எண்ணெயோ இல்லை என்ன எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கும் அந்த எண்ணெயில் உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்க செஞ்சுக்கங்க. ஆனா அதிகபட்சமா வந்து நான்வெஜ் ஊறுகாய்க்கு நீங்க வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட இது, நாங்களும் ஊற்றுறது இல்லை. இப்போ நம்ம இப்போ கிண்டும் போது உங்களுக்கு லைட்டாக இங்கே கீழே பிடிக்கிற மாதிரியே தெரியும். ஏன்னா நம்ம அதை கீழே நம்ம முன்னாடி பொறிச்சோம்ல, பொறுக்கு இந்த இடத்த நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குல்ல பொறிச்சோம்ல அது அங்கங்க ஒட்டிட்டு இருக்குல்ல அப்படி தோணும். ஆனா இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த தக்காளி பேஸ்ட் வெங்காயம் தக்காளியும் மிளகாயும் பேஸ்ட் அதை போட்டுவோம்ல அப்ப வந்து இதெல்லாம் நல்லா அதோட சேர்த்து இப்படி வெந்து அப்படி வந்துடும் குடிக்காம. இப்ப இது நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க, இந்த அளவுக்கு பொறிஞ்சிருச்சு, இன்னுமே நல்லா பொறிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து இந்த பரமிளகா தக்காளி இந்த ரெண்டையும் சேர்ந்து ஒன்னா அரைச்சிருக்கோம், அதை அப்படியே இதை ஊற்றிடலாம். இப்ப பாத்தீங்களா எவ்வளவு எம்மையா இருக்கு, ரொம்ப இப்பவே வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. நான் ஏன் நிறைய வாட்டி நான் சொல்லுவேன், நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே தான் இதை போடணும், எண்ணெயிலேயே தான் இதை போடணும்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த எண்ணெயில நீங்க இதை பொறிக்கும் போது குண்டா வேற கிட்டத்துக்கு ஆடுன்னு நினைக்கிறேன். நீங்க எண்ணெயில நீங்க பொறிக்கும் போது இந்த கலர் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்குதான் நல்லா அதுல இருக்க ஈரப்பசை எல்லாம் போகணும், இந்த மிளகாயும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்பவே வந்து நம்ம வந்து இதுல வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோம். பெருங்காயம் வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்த கொஞ்சம் கம்மியா இருக்குவா மஞ்சத்தூள், கண்டிப்பா நான்வெஜ் ஊறுகாய்க்கு மஞ்சத்தூள் கண்டிப்பா போடணும். அதனால நம்ம இந்த வரமிளகா போடுறோம். ஏன் இது போடுறோம்னா சில பேருக்கு இதுல இன்னும் உங்களுக்கு வந்து சாப்பிடும் போது வந்து நல்ல ஒரு காரமா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணும், அந்த மிளகாய் எடுத்து சாப்பிட தோணும். அதனால பச்சை மிளகாய் தான் போடணும். ஆனா அந்த பச்சை மிளகாய்க்கு பதிலா வரமிளகாய் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் தேவையானாலும் பச்சை மிளகாய் போட்டுக்கல. இந்த நேரத்துல மட்டும் ரொம்ப கவனமா நம்ம எப்படி பாவு காய்ச்சினா எந்த மாதிரி இருக்கும்ல, புத்தி பயங்கரமா இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப கவனமா புளியோதரை தொக்கு எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெளிச்சு தெரியும்னா அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நான் வந்து வைக்கணும், கவனமா தான் போடணும். இப்ப கருவேப்பிலையே இது கூடவே போட்டுக்கிறேன், நீங்க வந்து தாளிக்கும் போது கூட போட்டுருக்கலாம், நான் மறந்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுறேன், அந்த சில்லி மசால்ல கொஞ்சம் உப்பு இருக்கும், ஏன்னா அந்த மீன்ல ஆல்ரெடி உப்பு சாந்திருக்கும், அந்த சில்லி மசால்ல உப்பு இருக்கும், அதையும் சேர்த்து போட்டுக்க. பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெதுவா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இதை வதக்கிருக்கோம் சரியா. இப்ப இது நல்ல எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்துல நம்ம பொறிச்சு எடுத்து வச்சிருந்த மீனை அப்படியே எடுத்து போட்டுடலாம். எடுத்துட்டு அவ்வளவுதான், இதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அப்படியே எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் திரட்டி விட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை நல்லா பொறிச்சிட்டோம். இப்ப இந்த உப்பு உரப்பு இந்த எசன்ஸ் இதெல்லாம் அதுல சாரணும். ஆனா நாளைக்குதான் சாப்பிடலாம், அப்பதான் உங்களுக்கு இதெல்லாமே எப்பயுமே நான் ஏடிஎம் தானே எப்பயுமே அடிக்கடி சொல்றதுதான்,
இந்த மாதிரி வந்து நம்ம போடுற ஊறுகாய் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனடியாக சாப்பிட முடியாது, நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். அடுத்து நேற்று ஒரு சகோதரி வந்து காளான் ஊறுகாய் போட்டு காட்டுங்கன்னு சொன்னாங்க, முடிஞ்சளவுக்கு நாளைக்கு காளான் ஊறுகாய் போட்டுறேன். அப்புறம் இன்னொரு சகோதரி வந்து பயிர் வந்து ரொம்ப புண்ணாக இருக்குது சிஸ்டர், அதுக்கு வந்து நேற்று இந்த வீடியோ என்ன வீடியோ போட்டிருந்தோம், நேற்று சுண்டக்காலத்தால் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் வந்து வயிறு புண்ணாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஒரே ஒரு சாட்ஸு உண்மையிலே நல்ல உபயோகமாக இருக்கு, இதை முடிச்சுட்டு போட்டுறேன். கேட்டோட தான் ஞாபகம் வந்துச்சு, 5 நிமிஷத்து வீடியோ தான் போட்டுடுறேன் சரிங்களா. இது அவ்வளோதான் நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதே மெதுவாக வச்சுருந்து பாருங்கள் இப்படி இருக்குது, பீஸ் உடையாமல் அருமையாக இந்த மாதிரி ஒரு ஒரு துண்டு இருந்துச்சுனாலும் போதும்ப்பா, அழகாக சாப்பிட்றலாம். நம்மளுக்கு இது வந்து ஊறுகாய் அப்படின்னா நீங்கள் கமர்ஷியலாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து வினிகர் தான் சேர்ப்பாங்க, அதிகபட்சமாக வினிகர் சேர்ப்பாங்க. வினிகரோட அளவே அதாவது 1 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு வரும், 100 அளவு வரும். ஆனால் வந்து நம்ம வந்து அப்பையிலேருந்தே வினிகரை விட இந்த தக்காளி டேஸ்ட் நம்மளுக்கு அப்பையிலேருந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். வீட்டில் எல்லார் வீட்லேயுமே தக்காளி தொக்குன்னா பிடிக்கும், அதனால வினிகருக்கு பதிலாக நம்ம தக்காளியை வச்சு நீங்கள் பயன்படுத்தி இதை செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வினிகர் வச்சு தான், நீங்கள் தக்காளி பிடிக்காது இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து வினிகர் இந்த மாதிரி தான் வச்சு பண்ணணும், அதனால கண்டிப்பாக வீணாக போயிடும் சரிங்களா. 5 நிமிஷம் அவ்வளோதாங்கப்பா. இதை போட்டு இதுவும் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அளவுக்கு அப்படியே சிம்லேயே இருந்துச்சு, நம்ம இதை ஒன்றுமே பண்ணல. நீங்கள் இதே வந்து அடுப்பில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருங்க, அமைதியாக அனலில் வெறும் அனலில் போட்டுருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் மெதுவாக அது சாருதோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். இதை நீங்கள் ரெண்டுமே நாளைக்கு தான் சாப்பிடணும் அந்த அவ்வளோதானே. அவ்வளோதாங்கப்பா செஞ்சு முடிச்சாச்சு சரியா, எப்படி கொஞ்சம் ஊறுனா போதும், நாளைக்கு தான் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் ஊறுனா போதும் சரியா. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன், எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். பாருங்கள் டிஸ்பிளேக்கும் எடுத்து வச்சாச்சு, இதுலேருந்து இவ்வளவு எடுத்து ஏ பட்டம் நல்லா இருக்கா போட்டோ எடுக்கணும்ல. ஒரு வீடியோ போகணும்னா அதாவது அந்த வீடியோக்குள்ளே உள்ள என்ன இருக்குது அப்படின்றத நிர்ணயிக்கிறது வந்து அந்த வீடியோவில் நம்ம செட் பண்ணுற அந்த தன்மை, அப்படிதானே அது கரெக்டாக அந்த வார்த்தையே எனக்கு வராது சரியா. அதுதான் அதனால தான் இது இதை எடுத்து வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா தான் இந்த பொருள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு பழகிடலாம் சரிங்களா. அவ்வளோதாங்க, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாமா.